ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐஸ்கிரீம் ஷாப் பேப்பர் கேம் புக் வந்து ஈஸியாக வீட்லேயே நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சரிபாதியாக மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு இதோட ஒரு சைடில் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஷாப்போட ஃப்ரண்ட் வியூ வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை ஃபுல்லுமே கலர்ஃபுல்லாக நல்லா கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து இந்த டோரோட பின்பக்கம் இருக்கிற மாதிரியும் அந்த பில் போடுற என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரியும் நான் வந்து வரைஞ்சி பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து கலர் பண்ணியிருக்கேன். அந்த டோருக்கு மேலே வந்து சும்மா ஐஸ்கிரீமை பற்றி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் எழுதி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடுத்து வந்து இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்து சரிபாதியாக மடக்கி அதில் உள் பக்கமாக அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே ஐஸ்கிரீம்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன். அதை வந்து அடுத்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து ஃபுல்லுமே கலர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பாக்ஸ் வந்து ஃபுல்லுமே வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதையும் சரிபாதியாக மடக்கிட்டு அதோட உள் பக்கத்தில் சேரு டேபிள்லாம் இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சுவர்லலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பற்றி எழுதியிருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தேவையான ஐஸ்கிரீம்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. ஸ்டிக் ஐஸ் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து கோனுக்கு மேலே வைக்கிற க்ரீம் வரைஞ்சிருக்கேன். ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து எல்லாத்தையுமே கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒயிட் பேப்பர் எடுத்து அதோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அது மேலே வைக்கிறதுக்கு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து மேலே வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அந்த ஓப்பனாக இருக்க சைடில் வந்து நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ரெண்டு பக்கமும் இதை வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கோன் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம க்ரீம் மாதிரி ரெடி பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம நடுவில் வச்சு இதை வந்து கோன் ஐஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கூகுளில் இந்த மாதிரி கார்ட்டூன் டிராயிங்ஸ்னு போட்டோன்னா நிறைய வரும். ஸோ அதை பார்த்து பென்சில்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து கடைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வரைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு ஓனர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன பையனை விட அவர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இதுவுமே நமக்கு கார்ட்டூன் டிராயிங்ஸில் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கலர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைக்கு ஓனரும் ரெடி பண்ணியாச்சு, கஸ்டமரும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையுமே அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மூடி ரெடி பண்ணணும். ஸோ அந்த மேலே இருக்க ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் வந்து பேப்பர்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம உள்ளே கூடி விட்டு தான் இதில் வந்து டோர் மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ரெண்டு இதுக்குமே நான் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த பாக்ஸோட அந்த ஓரத்தில் அந்த பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டோர் வந்து உங்களுக்கு இப்படியே பிளைனாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்க ஐஸ்கிரீம்ஸ்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் வந்து ஏதாச்சும் பொருள் வாங்கும்போது இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து இதோட சென்டரில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த அட்டையில் வந்து நடுவில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ ரெண்டு டோர்லையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டும் போது ஐஸ்கிரீம் வந்து உள்ளே இருக்கிறது நமக்கு அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் கடையிலலாம் இருக்கிற மாதிரியே இது வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல அந்த மடக்கி விட்ட பீஸோட உள்ள கூடி விட்டு பின்னாடி வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து அழகாக நமக்கு டோர் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கீழே வந்து அந்த பிளாக் அவுட்லைன் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக அந்த இடத்துல ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நம்ம வைக்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் வந்து நம்ம ஃபுல் பேப்பரும் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டினதுக்கப்புறமா இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துருக்கேன். இதில் வந்து அந்த டோரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஸ்கேலை வச்சு இது இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ஒன்று போல் அழகாக வரும். ஸோ அவ்வளோதான், டோர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த பில் போடுற இடத்துல அந்த ஐஸ்கிரீம் கடையோட ஓனர் வந்து நிற்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஓனர் பொம்மையை வந்து அதுக்குள்ளே வந்து விட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. கை ரெண்டும் வெளியில் எடுத்து விடுற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பொம்மை ரெடி பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து நம்ம டேபிள் சேர்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து வர்ற கஸ்டமர் வந்து அந்த சேர்லாம் உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதனால் அந்த சேருக்கு முன்னாடி அந்த டேபிளுக்கும் சேருக்கும் நடுவில் பிளாக் அவுட்லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் டஸ்ட்பின்லேயும் கீழே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து குப்பையை அதுக்குள்ளே போடுற மாதிரியும் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 சேர்லேயும் கட் பண்ணிட்டேன். அந்த ரெடி பண்ணியிருக்க குட்டி பையனை வந்து அந்த சேரில் உட்கார்ற மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லா பேப்பரையும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷாப்போட ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி பண்ணோம்ல, அதை எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் வந்து அந்த பாக்ஸில் இருந்துச்சுல அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து டேபிள் சேர்லாம் போட்டிருந்தோம்ல அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேஜும் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுருப்போம்ல, அந்த இடத்த பார்த்து ஒட்டணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஓனர் வந்து நிற்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இடத்துல ஃபெவிகால் வந்து வரக்கூடாது. ஸோ அதனால் தள்ளி வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபெவிகால் ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் வந்து அந்த பாக்ஸில் நம்ம ஐஸ்டிக்ஸ்லாம் வைக்கணும். ஸோ அதனால் அந்த கீரலோட மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஐஸ்டிக் வந்து உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னாலும் ரெண்டு பேஜுக்கு நடுவில் விழும்போது நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகி நம்ம வச்சு எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேஜை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து அடுத்த பேஜ்லேயும் இதே மாதிரி அந்த கீரலுக்கு கரெக்டாக மேலேயும் கீழேயும் ஃபெவிகால் வர்ற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து அந்த டேபிள் சேரில் வந்து அந்த பையன் வந்து உட்கார்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த பையனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் மாற்றி ஒட்டிட்டோம் அப்படின்னாலும் நம்மளால் திருப்பி அந்த இடத்துல வந்து வச்சு எடுக்க முடியாது. ஸோ அதனால் கவனமாகவே ஒட்டிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறமா லாஸ்ட் பேஜில் வந்து இன்னொரு பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டுற மாதிரியும் ஒட்டிக்கலாம். அல்லது அந்த பையனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல மட்டும் பேப்பர் வச்சும் ஒட்டிக்கலாம். அந்த பையனை வந்து உள்ளே வைக்கும்போது அவன் வெளியில் விழுந்துடாமல் இருக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு பேப்பர் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அழகாக இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. அந்த ஓனரை வந்து இதில் வச்சு பார்க்கலாம். ஃபெவிகால் ஒட்டினதுக்கப்புறமும் கரெக்டாக இருக்குது போகிறதுக்கு. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண ஐஸ்டிக்ஸு அப்புறம் கோன் ஐஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து செட் பண்ணலாம். இதில் வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ரெண்டு ரெண்டு இருக்க மாதிரி இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெயின்போ ஐஸ்கிரீம், டபுள் கலர் ஐஸ்கிரீம், ட்ரிப்புள் கலர் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நான் நிறைய கலரில் வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கலர் பண்ணி இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து க்ரீம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 க்ரீம் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு க்ரீமுக்கும் ரெண்டு ரெண்டு இது ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கலரில் அப்படியே வச்சா தெரியாத மாதிரி இருக்க மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே அதில் வந்து நம்ம அப்படியே மாட்டிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து மாட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஃபுல்லுமே இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ண கோனையும் இங்கே தான் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இதில் கீழே கொஞ்சம் ஃபெவிகால், சைடில் கொஞ்சம் ஃபெவிகால் வச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை வந்து அந்த க்ரீம்லாம் வச்சுருக்கோம்ல அந்த பாக்ஸுக்கு சைடில் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம ரெடி பண்ணியிருக்க கோன் வந்து ஒன்று மேல ஒன்றா வச்சு அடுக்கி இந்த இடத்துல வச்சிடலாம். நான் வந்து 3 கோன் ரெடி பண்ணியிருக்கேன். 3 ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு இதில் வந்து வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை கோன் தேவையோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த பேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி சேர்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறமா அந்த கஸ்டமரை வந்து உள்ளே வச்சு பார்த்தா கரெக்டாக போயிட்டு எடுக்க முடியுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. குப்பை தொட்டிக்கும் கரெக்டாக கீழே கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ நம்ம உள்ளே போட்டு எதனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி இப்போ எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பையன் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு உள்ளே வரான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டான். உள்ளே இருக்கிறவங்க கிட்ட எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறான். அவர் வந்து உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் வா அப்படின்னு காட்டுறாரு. அப்போ வந்து அவன் கோனில் க்ரீம் வச்சு கேட்குறான். ஸோ அவன் கேட்ட மாதிரியே கலர் க்ரீம் வச்சு அவர் கொடுக்குறாரு. ஸ்டிக் ஐஸ் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் இதை சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனை கூட்டிகிட்டு போய் சேரில் வந்து உட்கார வைக்கிறாரு. சேரில் உட்காந்து அவன் சாப்பிட்றான். அப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அவன் சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்குரிய காசை வந்து முன்னாடி போய் கொடுத்துட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சூப்பராக செஞ்சு அழகாக விளையாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.